வணக்கம். நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன். பாகம் 36. இந்த பாகத்தில் ஐயாவை நினைத்து கொண்டும் ஐயா பழகிய அணுகுமுறையை உள்ளத்தில் சுமந்து கொண்டும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையை நிகழ்த்தி கொண்டிருந்தேன். இறைவன் சங்கல்பம். இப்படி ஒரு நாள் ரயில் பயணங்களிலெல்லாம் ஐயா என்னோடு உடன் வருவார். அவருடைய பாடல்கள் வாயிலாக இந்த ஒரு ஆனந்த பரவசத்தில் ஒரு ரயில் பயணத்தில் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே பீச் ஸ்டேஷனிலிருந்து தாம்பரம் ஸ்டேஷன் வர வேண்டும். ஒரே பாடலை மீண்டும் 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 அந்த ஒரு 45 நிமிட இடைவெளியில் கேட்டுக்கொண்டே வந்தேன். நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து சானிட்டோரியம், தாம்பரத்துக்கு முன்னதான அந்த ஸ்டாப். ஆனால் அந்த பாடலை கேட்டு 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 லயித்து போய் ஐயா பாடிய விதமும் அந்த ஆலாபனையும் அந்த உணர்ச்சியும் என்னை வேறொரு உலகத்தில் அழைத்து சென்றது. ஆக இறங்க வேண்டிய இடம் மறந்து போய் உலகமே மறந்து போகும்பொழுது நாம் ரயிலில் இருக்கிறோமா வானில் இருக்கிறோமா? அந்த குயில், ஐயாவின் குரலில் உள்ளே கூடு கட்டி கொண்டிருந்த அந்த குயில் என்னுடைய ரயிலை மறக்கச் செய்தது, பயணத்தை மறக்கச் செய்தது. அடுத்த கடைசி ஸ்டாப்பான தாம்பரத்தில் இறங்கியது. திடீரென்று ஒரு விழிப்பு. காரணம், ரயில் நகர மாட்டேன் என்கிறதே குயில் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஐயா குரலில் உள்ளே கூடு கட்டி கொண்டிருக்கும் அந்த குயில். என்ன ஆனது என்று பார்த்தால் தாம்பரம் என்றிருந்தது. நாம் இறங்க வேண்டியது தாம்பரத்துக்கு முன்னதான ஸ்டாப் ஆயிற்றே, இங்கே வந்து விட்டோமே என்று பதட்டத்தில் அப்படியே இறங்கிவிட்டேன். என்னுடைய நான் கொண்டு வந்த பை அது ரயிலிலேயே தங்கிவிட்டது. அது அறியாமல் நான் இறங்கி வந்து ஒரு 5 நிமிடம் குள்ளதாக நான் கொண்டு வந்த அந்த பை ரயிலிலேயே விடப்பட்டது என்று நினைவு வரும்பொழுது பதட்டமடைந்து பின்னோக்கி சென்று நான் எந்த பிளாட்ஃபாரத்தில் இறங்கினேனோ அந்த பிளாட்ஃபாரத்தை நோக்கி வருகிறேன். ரயில் அங்கே இல்லை. பிறகு என்னானது அடுத்த பகுதியில். இன்றைய டிஎம்எஸ் ஒரு பண்பாட்டு சரித்திர நூலிலிருந்து. ஐயா வந்து ஒரு முறை பொதுவாக வரதராஜ பெருமாள் கோயிலில் மாலை விளக்கேற்றி விட்டு இறைவனை பார்ப்பது மிகுந்த ஆனந்த பரவசமாகவே ஐயாவுக்கு இருக்கும். அந்த கோவிலின் அருகே உள்ள கிழின் மூக்கு மண்டபத்தின் மேலே ஏறி, சுவற்றின் மேலே ஏறி, பக்கத்து விட்டு சுவர்க்கு சரிவாக அங்கே அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 30 அடி உயரத்தில் அவர் அமர்ந்து கொண்டு பொதுவாக ராகங்களை எல்லாம் ஆலாபனை செய்வார். அதில் அன்று செய்தது கல்யாணி ராகம். கல்யாணி ராகங்கள் ஸ்வரங்களை ஆலாபனை செய்யும் பொழுது அவர் வந்து ஏதோ சுவற்றின் மீது ஏறி அமர்ந்த அந்த ஒரு உணர்வே இல்லாமல் வானத்தில் பறப்பதாக உணர்ந்து கொள்கிறார். அந்த ராகங்களை, அந்த ஸ்வரங்களை சஞ்சாரம் செய்கிறார். கல்யாணி ராக ஸ்வரங்களை ஆனந்தமாக இருக்கிறது அவருக்கு. அப்படியே மிதந்து போய் இது தவ நிலையில் போய்விடுகிறார். திடீரென்று பார்த்தால் ஏதோ நாம் சுவற்றில் இல்லை, ஏதோ காற்றில் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது அவர் 30 அடி உயர சுவற்றிலிருந்து கீழே விழுகிறார். உணர்வே இல்லாமல் எப்படி ஒரு தவம் செய்யும் யோகி, ஒரு முனிவர் தவ நிலையில் ஒரு ஆற்றில் ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டு தவம் செய்தால் அந்த உடம்பு அற்ற உணர்வில் வெளியில் அந்த உடம்பானது ஆற்றோடு அடித்து கொண்டு போய்விடும். இது பல அனுபவங்களை படித்திருக்கிறேன். தானற்ற அந்த நிலை, ஆணவமற்ற அந்த நிலை, மனமற்ற அந்த ஆன்மீக உயர்ந்த நிலை ஐயாவுக்கு ஏற்படுகிறது. கீழே விழுந்து விடுகிறார். விழுகிறோம் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் விழுகிறார். எழுந்து பார்த்து நடந்து தன்னுடைய அப்பா மீனாட்சி ஐயங்கரிடம் தெரிவிக்கிறார். அப்பா, நான் 30 அடி உயரத்தில் சுவத்திலேருந்து விழுந்துட்டேன், நான் எனக்கு ஒரு சாய்ப்பு கூட இல்லைப்பா என்று வியக்கிறார். அப்போது அவருடைய தந்தை சொன்ன ஒரு வாசகம், நீ மிகுந்த ஒரு உச்சம் தொட போகிறாய், உயரத்தில் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகிறது என்ற காரணத்தினால்தான் வரதராஜ பெருமாள் உன்னை இந்த சம்பவத்தில் உன்னுடைய உயிரையும் உடம்பையும் காப்பாற்றியிருக்கிறார் என்ற ஒரு சத்திய வாசகத்தை
அவருடைய தந்தையார் தெரிவிக்கிறார். இவ்வளவு பெரிய சத்தியம் அது. உயர்ந்த இசையை உயர்ந்த இடத்தில் உயர்ந்த கலைஞர் பாடுவது பாடிக்கொண்டிருந்தது என்பது எவ்வளவு பெரிய பொருத்தமான செயல் என்ற இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர் உடல் காப்பாற்றப்பட்டது. தாய்க்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் செய்து கொள்ள செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய மகனுக்கு அந்த சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று தாய் நினைக்கிறாள். அப்பொழுதுதான் ஐயா வந்து தனலட்சுமி என்ற பெண்ணை ஒருமுகமாக காதலிப்பது, அவளுக்கும் அவரை பிடித்திருப்பது என்ற ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். அக்கா நேரடியாக ஜடாமுடி அந்த தெரு இருக்கு, அந்த தெருவில் ஏற்கனவே சொன்னப்பட்டது, தெருவில் போய் அந்த அம்மையாரிடம் அந்த தனலட்சுமியுடைய அம்மாவிடம் சம்பந்தம் பேசுகிறார். சவுந்தரராஜன் வந்து வெறும் பாடிட்டு இருக்காரு, வேற என்ன பண்ணுறாரு, என்ன நிரந்தரமான வருமானம் தொழில் இருக்கு, ஒன்றும் இல்லையே. அப்படி அவருக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு வைரமுகுத்தி வைரத்தோடு 20 பவுன் நகை இவர் அதாவது ஐயாவுடைய குடும்பம் தந்தால் என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவருடைய உற்ற நண்பருடைய குடும்பம் அது. அந்த நண்பர் காணாமல் போகிறார், அதனால் அந்த இயக்கத்தில் அவருடைய தந்தையாரும் இறக்கிறார். அந்த குடும்பம் மகன் இல்லாமல் கணவன் இல்லாமல் அந்த அம்மா வந்து அந்த தனலட்சுமி என்ற மகளை வைத்து விட்டும் அந்த சொந்த வீட்டையும் விட்டு வாடகை வீட்டில் இருக்கிறார். இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். இந்த சூழலிலும் அவர்களுக்கு வந்து அந்த ஐயா என்ற ஒரு பொக்கிஷத்தை அவர்கள் இழக்கிறார்கள். தனலட்சுமியை வலியோடு இழக்கிறார். அந்த நினைவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்கா சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை, நம்ம வந்து மறந்துடணும் சவுந்தரராஜா என்று. அப்படி ஒரு சூழலில் வந்து தனக்கு பின் தேடும் பருவம் படலம் நடக்கிறது என்றபடியால் சௌராஷ்டிர அந்த இனத்தில் ஒரு பெரியவர் பீடி சுற்றும் ஒரு தொழிலை செய்து செல்வந்தரானவர் தன்னுடைய மகளை தருவதாக முடிவு செய்து நான் தருகிறேன், ஒரு வீடு ஒரு கார் இதெல்லாம் தந்து திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி அம்மாவுக்கு. ஐயாவின் அம்மா ஒரு காப்பி வாங்கிட்டு வாடான்னொன்னே தெற்கு மாசு வீதியிலேருந்து ஒரு ஹோட்டல்லேருந்து காப்பி எப்பவுமே அங்கே வாங்கிட்டு வருவாங்களாம், ஆனால் குடித்து ரொம்ப நல்லா இருக்குடா. அந்த நேரத்தில் ஐயா வந்து அந்த தெற்கு மாசு வீதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் காப்பி வாங்கிட்டு கொண்டு வருகின்ற சமயத்தில் ஒரு பேச்சு காதில் விழுகிறது. இவர் தானே பாகவதர் சௌந்தரராஜன், இவர் தாண்டி நீ கல்யாணம் பண்ணிக்க போற, பார்த்து நல்லா நடந்துக்கோ என்று அந்த பெண்ணிடம் அவர்களுடைய உறவினரோ தோழியோ சொல்கின்ற போது அந்த பெண்ணை பார்க்கிறார். குள்ளமான உருவம், ஒரு ஜான் பின்னல், இவருக்கு பிடிக்கவில்லை. இதை வீட்டில் வந்து சொல்கிறார், விடாபிடியாக மறுக்கிறார். இல்லை வீடு கார் எனக்கு எதை தந்தாலும் வேண்டாம், எனக்கு என்னுடைய இதயத்தில் அது பிடித்தமானதாக இல்லை என்கிறார். அந்த பேச்சு நிறுத்தப்படுகிறது. என்ன ஆனது அடுத்த பகுதியில்? இன்றைய பாடல் இன்று June 29 நாடக காவலர் RS மனோகர் அவருடைய பிறந்தநாள். மனோகருக்கு என்ன பாடல் பாடியிருக்கிறார் என்று அப்படியேன்னு யோசித்து கொண்டே இருந்தேன். இவர் அற்புதமான பாடல் பாடியிருக்கிறார். அது என்னவென்றால் இன்று முடியும் போது RS மனோகர் அப்படியே அவர் குரலில் வந்து வெளியில வந்து நான் தான் அப்படிம்பரு. அற்புதமான பாடல் இந்த பாடல், காவிய பாடல். இதுல என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நாள் போதுமா பாடலுக்கு பிறகு இந்த பாடல் தான், ஒரே பாடல் தான், ஸ்வரங்களை வரிகளாக கொண்டு வரும். இப்போ இந்த அந்த பாடலை விட இந்த பாடல்ல அதிகமான ராகங்களை பயன்படுத்தியிருப்பார்கள். அதற்கு பேர் ராக மாளிகான்னு சொல்லுவாங்க. ஒரே பாடலில் நிறைய ராகங்கள் வந்தால் ராக மாளிகா, அவ்வளவுதான். இந்த ராக மாளிகாங்கிற பாடல் வந்து நிறைய சில படங்களில் இடம்பெற்றிருந்தாலும் வரிகளில் அந்த ராகங்களுடைய பெயரை குறிப்பிடும் போது படி வர வேண்டும் இல்லையா. அப்படியே வந்து ஒரு நாள் போதுமா, அதை எழுதியது கவியரசர் கண்ணதாசன். இந்த பாடல் இப்போது நம்ம கேட்ட பாடல் எழுதியது வந்து உளுந்தூர் பேட்டை சண்முகம். அற்புதமான கவிஞர், 15,000 பாடலுக்கு மேலாக பக்தி பாடல் எழுதியவர், திரைப்படத்திலும் நிறைய பாடல் எழுதியவர். திரைப்படத்தின் பக்தி பாடல் பெரும்பான்மையாக அவர் எழுதியது தான். குன்னங்குடி வைத்தியநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பார். அகத்தியர் வென்றிடுவேன் என்று நீங்கள் யூடியூப்பில் டைப் செய்தால் இந்த பாடல் வரும்.
இருவர் பாடியிருப்பார்கள். அகத்தியரும் ராவணேஸ்வரனும் பாடியிருப்பதாக போட்டி பாடல் அது. வேறு யார் பாட முடியும்? இரண்டு ராஜன்கள் பாடியிருப்பார்கள். ஐயா சொல்லுவார், இரண்டு ராஜன்தான் தமிழ் வளர்த்தது திரைத்துறையில் என்று. ஒன்று கோவிந்தராஜன், இன்னொன்று சவுந்தரராஜன். இரண்டும் அப்பேற்பட்ட குரல். ஆக இருவர் போட்டி பாடல் இரண்டு ராஜர்களும் பாடியிருப்பார்கள். போட்டி போட்டுக்கொண்டு அற்புதமா இருக்கும். பார்த்தீர்களவா, அப்படியே ஆலச மனோகரமா இருக்கும். அது மட்டும் அல்ல, ராவணேஸ்வரன் போல அந்த கதாபாத்திர குரல் போல இருக்கணும். அது எப்படி ராவணேஸ்வரன் தெரியுமா முன்ன பண்ண என்றால், அந்த சூழலில் ராவணன் இசை திமிரோடு இருக்கிறான். அந்த திமிரை குரலில் கொண்டு வர வேண்டும். அது ராவணேஸ்வரனை உணர்த்த வேண்டும் மட்டும் இல்ல, ஆர் எஸ் மனோகருடைய குரலை உணர்த்த வேண்டும். இவ்வளவு செய்திருப்பார். அதிலும் ஸ்வரங்களை லாவகமாக பாடி அற்புதம் செய்திருப்பார் அந்த பாடலில். இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டும். மிகச்சிறந்த சரித்திர பாடல் இந்த பாடலுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை, இதுக்கப்புறம் வந்தது இல்லை. நாட்டை ராணம். நான் ஏன் டி எம் எஸ் ரசிகன். தொடரும், இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.